நமஸ்காரம். பதவியில் உள்ளவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா? படித்தவராயிற்றே, பேச்சில் பொறுப்பு இருக்க வேண்டாமா? ஒரு டாக்டர் போய் இப்படி பேசலாமா? அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராமே, அவர் போய் இப்படி பேசலாமா? 80 வயதாகிறது, இவர் இப்படி பேசலாமா? இப்படியெல்லாம் பல செய்திகள் காதில் படும். பதவியில் இருப்பவர், படித்தவர், வயதானவர், இதேபோல் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் பெரியவராக இருக்கிறார், ஆகவே பொறுப்புடன் பேச வேண்டும், கண்டபடிக்கு நாக்கு இருக்கிறது என்பதற்காக பேசிவிடக்கூடாது என்று சொல்லுவோம். உண்மைதான், கையில் ஒரு கரண்டி வைத்திருந்தேன், காலி கரண்டி, எப்படி வேண்டுமானாலும் சுற்றலாம், அதனால் ஒன்றுமில்லை, கையில் கரண்டி இருக்கும். ஆனால் அந்த கரண்டியில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு, அது பருப்போ எண்ணெயோ, எடுத்த வெப்பாடு சுத்துங்கள், சுத்தமாட்டோம், அது கீழே விழுந்து விடுமே. அதேபோல் பதவியோ படிப்போ வயதோ இல்லாத போது கண்டபடிக்கு பேசலாம், அது இருந்தால் பொறுப்பு வந்து விடுகிறபடியாலே அப்படி பேசக்கூடாது. காலி கரண்டியாக இருந்தால் சுத்தலாம், இப்போது பொருள் இருக்கிறதே, அந்த பதவி வந்து விட்டதே அப்படி பேசக்கூடாது என்று சொல்ல பார்ப்போம். அப்படி என்றால் பதவியில் இல்லாத போதோ வயதாகாத போதோ பொறுப்பு இல்லாமல் பேசலாம், நாக்கு இருப்பதற்காக என்றும் பேசலாம், ஆனால் பதவி வந்தால் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், வயதாகிவிட்டால் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறா போலே தோன்றுகிறது. அப்படியெல்லாம் இல்லை. டாக்டர் பொறுப்புடன் பேச வேண்டும் என்றால் பேஷண்ட் பொறுப்போடு பேச வேண்டாமா? ப்ரொஃபஸருக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றால் ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்க வேண்டாமா? மினிஸ்டர்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றால் பிரஜைகளுக்கு பொறுப்பு இருக்க வேண்டாமா? எல்லாருக்குமே வேண்டும். அதனால் ஏதோ வயதானவர் மட்டும்தான், படித்தவர் மட்டும்தான், பதவியில் இருப்பவர் மட்டும்தான் கொள்ள வேண்டாம். ஆனால் பின் எதற்காக அப்படி சொல்லுகிறோம்? அப்படி இருப்பவர்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும், முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இளைஞர்களுக்கோ படிக்காதவர்களுக்கோ பதவியில் இல்லாதவர்களுக்கோ தெரியாமல் போனாலும் அந்தந்த பெருமை இருப்பவர்கள் அதுக்கு தகுந்த அடக்கத்துடன் பேசி பொறுப்புடன் பேசி முன்னுதாரணமாக நடந்து காட்ட வேண்டும். அவ்வளவு. ஏன் பெற்றோர் முன்னுதாரணமாக எப்படி பேசி காட்டுகிறோமோ அப்படித்தானே பிள்ளைகள் பேசும். நமக்கு முதல் குருவே தந்தையும் தாயும் தான். அவர்களை பார்த்துதான் குழந்தை வளரும். அவர்கள் கோபத்தோடோ எரிச்சலோடோ வெறுப்போடோ மனதில் அழுத்தத்தோடோ எப்படியோ பேசிக் கொண்டிருந்தால் அதெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய கண்ணுக்கு தான் படும். அவர்கள் அதை கேட்டு அப்படியே சிந்தித்து அப்படியே நடந்து அப்படியே பேசி என்றே தொடங்குவார்கள். அதனால் தான் கூறினேன், ஏதோ பதவி இருப்பவர் தான் பொறுப்புடன் பேச வேண்டும்ங்கிறது இல்லை, எல்லாருக்குமே பொறுப்பு வேண்டும். சிறு வயது முதலே அந்த பொறுப்பு வேண்டும் என்பதை தைரியமாக சொல்ல வேண்டும். கண்டபடிக்கு பேசும் பழக்கத்தையே வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு சிறு குழந்தைக்கு போய் என்ன பொறுப்பு இருக்க முடியும் என்றால் அது ஒன்றும் வீட்டு பாரத்தை சுமக்கும் பொறுப்பல்ல, சமைக்கும் பொறுப்பல்ல, படிக்கும் பொறுப்பும் அல்ல. ஆனால் தான் ஒரு குழந்தைங்கிற பொறுப்பு இருக்க வேண்டும். குழந்தை குழந்தையாகத்தான் நடக்க வேண்டும், பெரியவனை போல் பேசக்கூடாது. பெரியவர்கள் பெரியவர்களைப் போல் பேச வேண்டும், குழந்தை போல் பேசக்கூடாது. அதனால் தான் சொன்னேன், எல்லாருக்கும் பொறுப்புண்டு. ஏன், உலகத்தில் கடவுளின் படைப்பில் விலங்கினத்துக்கு கூட பொறுப்புண்டு. பசு பால் கறக்கும் என்றால் அதை நம்பித்தான் கோட்டானு கோடி மக்கள் தினப்படி காலையில் பாலுக்கு கியூவில் நிற்கிறோம். அது பொறுப்பில்லாமல் நடந்தால் என்னாகும்? மண்ணு கண்டிப்பாக விளையும். மழை கொட்டி விடுமானால் தானே விளைச்சல் வந்துவிடும். இல்லாவிட்டால் எப்படி இத்தனை கோடி மக்கள் சாப்பிட முடியும்? அதனால் இயற்கைக்கும் பொறுப்பு, விலங்குக்கும் பொறுப்பு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கும்போது நாமும் ஜாகிரதையாகத்தான் பேச வேண்டும். சரி, பதவி பெற வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் அப்படி வேகமாக பேசினால்தான் உண்டு,
பொறுப்பாகவெல்லாம் பேச முடியாது. தடாலடியாக பேசினால்தான் உண்டு. அப்படியே பேசிக்கொண்டிருக்கலாம், பலரையும் வைத்து கொண்டே இருக்கலாம், ஏசலாம், பொய் பொய்யாக சொல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பதவி கிடைக்காது, கிடைத்தாலும் தங்காது. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நான் வடக்கம் வேண்டும், பொறுப்புடன் பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும், திசை திருப்பக்கூடாது. இதற்கு பெருமை உடையவர்கள், மூத்தவர்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். இளையவர்கள், இனி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், அதை பார்த்து நடந்து பழக வேண்டும். அதனால் பதவி கிடைப்பதற்காக கண்டபடிக்கு பேசலாம், கிடைத்த பிற்பாடு ஜாகிரதையாக பேசலாம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.